முதலில் நோய்களின் வேறு பெயர்கள். சுரம், காய்ச்சல், வெம்மை, விப்பு, காந்தல், காங்கை, சூடு, தழல், அனல், பிறப்பிலும் இறப்பிலும் தொடரும் நோய் பம்மல் நோய், முக்குற்ற நோய், முப்புனி நோய், சன்னி நோய், அம்மை நோய், வைசூரி, மசூரி, மாரி, குறுநோய், போடகம், விச்போடகம், குபாடகம், குரல் கம்மல், தொண்டைக்கட்டு, சுரபங்கம், மூக்கடைப்பு, நீர்க்கோவை, மூக்கு நீர் பாய்தல், பீனிசம், குருதியலல் நோய், இரத்தப்பித்தம், குருதி தீ, இருமல், காசம், ஈலை, இறைப்பு, இழுப்பு நோய், சுவாசகாசம், சுவாசப்பித்தம், சுவாசம், தொய்வு, சுரம், இழைப்பு, ஈழை, ஷயம், கபநோய், கயநோய், அரசநோய், யஷ்மா, ராஜயஷ்மா, சூஷாசை, உலைமாந்தை, குடல் இழைப்பு நோய், குடல் ஷயம், தமரக நோய், தமரக வாயு, மார்பு நோய், இருதய நோய், சுவையின்மை, சுவை கேடாதல், உருசியின்மை, அரோசகம், நீர்வேட்கை, நாவறட்சி, தாக நோய், செரியாமை, அசீரணம், விக்கல், இக்மா, வாந்தி, வாயாலெடுத்தல், சர்த்தி, வமனம், மாந்தம், மந்தம், அலசம், அலசகம், செரியாமை, கீழ்வாய் விகுத்தல் நோய், குண்மம், குள்மம், வயிற்றுள் புரளல், புரளலுடன் நோதல், சூளை, முறுக்கல், குத்தல், குடல் வலி, குடல் முறுக்கு நோய், மண்ணீரல் நோய், இடப்பாட்டீரல் நோய், பீலிக நோய், கல்லீரல் நோய், வளப்பாட்டீரல் நோய், மாந்தக்கட்டி, கல்மாந்தம், யக்குதம், பாண்டு, வெண்பாண்டம், வெம்மை நோய், வெளுப்பு நோய், ஊதல் நோய், தொம்மை, சோகை, சோபை, அதைப்பு, சுரப்பு நோய், மஞ்சள் நோய், பித்து நோய், காமலா, காமில நோய், பெருவயிறு, பெரும்பண்டி, மகோதரம், பெருங்கழிச்சல், மிகுகழிச்சல், அதிசாரம், மிகுபேதி, நீர்பேதி, நினக்கழிச்சல், கிராணிபேதி, ஊன்கழிச்சல், பழநிறக்கழிச்சல், கொடிய கழிச்சல், நாரும் கழிச்சல், தீப்பேதி, கடுப்பு கழிச்சல், சீதபேதி, சீதக்கழிச்சல், சீத இரத்தபேதி, ஊளி நோய், வாந்திபேதி, கொள்ளை நோய், நட்பு நோய், கசப்பு நோய், கசப்பு, விடபேதி, நீர்க்கும்பன், விசூசி, கக்கல் பேதி, சியாமலாதேவி நோய், பெருவாரி நோய், எருவாய் முளை நோய், அரிப்பு நோய், மூல நோய், கல்லடைப்பு நோய், அச்மரி, வெள்ளை நோய், வெட்டை, பிரமியம், சீல்மேகம், பிரமிய ரோகம், நீரினை பெருக்கல் நோய்கள், இனிப்பு நீர், மேகநீர், மதுமேகம், வெகுமுத்திரம், நீர் சுருக்கு, நீரறுக்கல், நீர்க்கடுப்பு, மூத்திரக்கிருச்சரம், நீரிழிவு, மதுமேகம், மேகநீர், வெகுமூத்திரம், பிரமேகம், நீர்ப்பாடு, இனிப்பு நீர், தெளி நீர், தூய்மை நீர், உதகமேகம், சோமநீர், வலிப்பு, வலி, இசிப்பு, இசிவு, இழுப்பு, நீர்க்கட்டு, நீரருகல், நீர்க்கடுப்பு, மூத்திரக்கிருச்சரம். நீர்க்கட்டை நீர் அடங்கல் என்றும் கூறுகிறார்கள். நீர் சுருக்கை மூத்திரக்கிருச்சரம் என்றும் கூறுகிறார்கள். சொட்டு நீரை சொட்டு மூத்திரம் என்றும் கூறுகிறார்கள். நீரடைப்பு நீர்க்குண்டிக்காய் தாவித நீரடைப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. வெந்நீரை சுக்கில நீர், தவள நீர் என்றும் அழைக்கிறார்கள். மேகக்கட்டிகளின் வேறு பெயர்கள். மதுமேகக்கட்டி, மேகக்கட்டி, நீரிழிவு கட்டி, நீர்க்கட்டி, இனிப்பு நீர்க்கட்டி, தித்திப்பு நீர்க்கட்டி, பிளவை, நீர்ப்பிளவை, மேகப்பிளவை. குடிவெறி நோய் மதாத்தியம், மதுவினால் வரும் நோய். செருக்கு நோய் மனச்செருக்கு, அகங்கார நோய், மத நோய். வெறி நோய் உன்மாதம், கிறுக்கு, பித்து நோய், பித்த நோய், பைத்திய நோய். மயக்க நோய் மூச்சடைப்பு, மூர்ச்சை, களைப்பு. பெருமயக்க நோய் சந்நியாச நோய் என்றும் அழைக்கப்படுகிறது. பக்கவாதம் பக்கவாயு, பாரிசவாயு, பஷவாயு, பஷவாதம், பாரிசவாதம். கீழ்வாயு சந்துவலி, மூட்டுவலி, மேகசூளை, முடக்குவாயு, ஆமவாதம். பித்த நோய் அழல் நோய், தீ நோய். பெருநோய் குறை நோய், அழகு நோய், குட்ட நோய், தொழுநோய். அடுத்ததாக நோய் எண்களில் வரக்கூடிய வேறு பெயர்கள். சாரத்தின் வழியாக உச்சுரமாக வரக்கூடிய விடாச்சுரம் சுந்தத சுரம் என்றும், செந்நீரின் வழியாக வெளிச்சுரமாக வரும் சுரம் சுத்த சுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஊனின் வழியாக வரும் சுரம் இரண்டாம் முறை சுரம், கொழுப்பின் வழியாக வரும் சுரம் மூன்றாம் முறை சுரம், எண்பு மூளை வழியாக வரும் சுரம் நான்காம் முறை சுரம். மேனிச்சுரம் என்பது மேகச்சுரம் என்றும் அழைக்கப்படுகிறது.
தீவிரச்சுரம், தீவிர சுரம், தோல் சுரம் என்றும், வேனர் சுரம், தாகஜுரம் என்றும், பழஞ்சுரம், மாறல் சுரம் என்றும், வீக்க சுரம், கபவாத தொந்த சுரம் என்றும், கழிச்சல் சுரம், அதிசார சுரம், பித்த அதிசார சுரம் என்றும், மோது சுரம், அபிகாத சுரம் என்றும், நாவேறு சுரம், சாபசுரம் என்றும், ஏவல் சுரம், அபிஷார சுரம் என்றும், காமசுரம், இச்சை சுரம் என்றும், தெய்வசின சுரம், தெய்வசுரம் என்றும், சேர்க்கை சுரம், அபிஷங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. முப்பினி நோய்களில் சுகசென்னியை நுகர்ச்சி முப்பினி என்றும், அழல் முப்பினியை பைத்திய முப்பினி என்றும், ஐய முப்பினியை சைத்திய முப்பினி என்றும், சந்திக சென்னியை கீழ்வாத சென்னி என்றும், அந்தகச் சென்னியை முடிவை உண்டாக்கும் சென்னி என்றும், ருத்தாக சென்னியை உடற்கடுப்பு சென்னி என்றும், சித்த விப்ரம சென்னியை சித்தத்தை மயக்கும் சென்னி என்றும், சீதாங்க சென்னியை சர்வாங்க சீதள சென்னி சீதவாத சென்னி என்றும், தாந்திரிக சென்னியை அசக்திவாத சென்னி என்றும், கண்டகுப்ச சென்னியை கண்டங்குருக்கல் சென்னி என்றும், செவிமூல சென்னியை கர்ணிக சென்னி என்றும், புக்னநெக்தர சென்னியை கண்ணிடுக்கு சென்னி என்றும், இரத்தஸ்டீவி சென்னியை இரத்தவாந்தி சென்னி என்றும், பிரலாப சென்னியை பிதற்றல் சென்னி என்றும், சிம்மக சென்னியை நாவாத சென்னி என்றும், அபிநியாச சென்னியை தேக வியாபாரங்களை ஒழிக்கும் சென்னி முப்பினி சென்னி என்றும் அழைக்கப்படுகிறது. அம்மை நோய்களில் மிளகம்மையை முழுக்கன் அம்மை என்றும், சிறி அம்மையை விளையாட்டம்மை சிச்சிலுப்பை என்றும், பூட்டுத்தாள் அம்மையை புட்டாளம்மை என்றும் அழைக்கிறார்கள். நினக்குரல் கம்மலை கொழுப்பு அல்லது சதை வளர்ச்சி குரல் கம்மல் என்றும் அழைக்கிறார்கள். இரத்த கொதிப்பை இரத்தச்சூடு, நரம்பிருக்கம், நாடியிருக்கம், இரத்த வமுக்கம் என்றும் அழைக்கிறார்கள். இருமல் நோய்களில் மந்தார இருமலை குளிர் இருமல், மந்தார காசம் என்றும், இழுப்பு இருமலை சுவாச இருமல், சுவாச காசம் என்றும், குருதி இருமலை இரத்தவாந்தி இருமல், இரத்த காசம் என்றும், பீனிச இருமலை மூக்கடைப்பு இருமல் என்றும் அழைக்கிறார்கள். இறைப்பு நோய்களில் வலி இறைப்பை சிற்றிறைப்பு, அற்ப சுவாசம், சூத்திர சுவாசம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஐய இறைப்பு, மந்தார இறைப்பு, தமரக சுவாசம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஐயவழி இறைப்பானது பேரிறைப்பு, விச்சின சுவாசம் என்றும், முக்குற்ற இறைப்பு, திணறல் இறைப்பு, மகா சுவாசம் என்றும், மேல்நோக்கி இறைப்பு, மேலிறைப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. இழைப்பு நோய் வகைகளில் முக்குற்ற இழைப்பை சன்னிபாத இழைப்பு என்றும், மேல்நோக்கு கால் இழைப்பை ஊர்த்துவ கததோடம் என்றும், கீழ்நோக்கு கால் இழைப்பை அதோகததோடம் என்றும், நடுக்கால் இழைப்பை கோட்டக்கததோடம் என்றும், பரவுகால் இழைப்பை திரியக்கததோடம் என்றும், கீழ்களின் இழைப்பை சந்திகததோடம் என்றும் அழைக்கிறார்கள். வாயு குண்மத்தை காற்று குண்மம், பாயுறு குண்மம், சூளை குண்மம் என்றும் அழைக்கிறார்கள். சூளை நோய்களில் வலி சூளையை வாத சூளை என்றும், ஆம சூளையை வயிற்று சூளை என்றும், உக்கார சூளையை சக்கரா சூளை என்றும், குண்ம சூளையை பரிணாம சூளம் என்றும், கரை சூளையை கரபாத சூளை, காவாத சூளை என்றும் அழைக்கிறார்கள். பெருமஞ்சள் நோயை மஞ்சள் காமாலை என்று அழைக்கிறார்கள். பெருவயிறு நோய்களில் கல்லீரல் பெருவயிரை எகுருதி பெருவயிறு, வளபாட்டீரல் பெருவயிறு என்றும், வல்லை பெருவயிரை பிளீகு பெருவயிறு, இடப்பாட்டீரல் பெருவயிறு என்றும், மா பெருவயிரை பெருவயிறு மகோதரம், உதர மகோதரம் என்றும், சதை பெருவயிரை மாமிச மகோதரம் என்றும், ஆமை பெருவயிரை கூர்ம மகோதரம் என்றும் அழைக்கிறார்கள். அட்டிலத்தை மேலட்டிலம் என்றும், பிரதி அட்டிலத்தை கீழட்டிலம் என்றும் அழைக்கிறார்கள். அட்டிலம் என்பது குடல் பிடிப்பு நோய் ஆகும். பெருங்கழிச்சலில் சுரப்பெருங்கழிச்சலை சன்னிபாத அதிசாரம் என்றும், பயப்பெருங்கழிச்சலை துக்க அதிசாரம் என்றும் அழைக்கிறார்கள். நினக்கழிச்சல்களில் அழல்கால் நினக்கழிச்சலை உஷ்ணவாயு கிராணி என்றும், மேல் குடல்கால் நினக்கழிச்சலை அந்தரவாயு கிராணி என்றும், கீழ் குடற்கால் நினக்கழிச்சலை மூலவாயு கிராணி என்றும், சூழ் நினக்கழிச்சலை கர்ப்பக்கிராணி என்றும், எரிச்சல் நினக்கழிச்சலை சங்கிரக கிராணி என்றும், ஐய நினக்கழிச்சலை மாமிச கிராணி என்றும் அழைக்கிறார்கள். எருவாய் முளை நோய் அதாவது மூல நோய்களில் பெருமுளையை முளைமூலம், பெருமூலம் என்றும், குழிமுளையை பௌத்திர மூலம் என்றும், கழல் முளையை கிரந்தி மூலம் என்றும், குதமுளையை அடித்தள்ளல் மூலம், குதமூலம் என்றும், கீழ்முளையை சீல் மூலம் என்றும் அழைக்கிறார்கள். வெள்ளை நோய்களில் மஞ்சள் வெள்ளையை அரித்ரா பிரமியம் என்றும், வலி வெள்ளையை நீச்சு பிரமியம் என்றும், தேன் வெள்ளையை இனிப்பு வெள்ளை, மது பிரமியம் என்றும் அழைக்கிறார்கள்.
மேக நீர்களினுடைய வேறு பெயர்கள். வாதத்தால் பிறக்கக்கூடிய நெய்மண நீரை ஆச்சியகந்தி மேகம் என்றும், பசுமண நீரை சுத்த மேகம் என்றும், சீல் நீரை இளமரி கொழுப்பு நீர் மாங்கிச சிராவி என்றும், ஊன்மண நீரை வாத பிரமிய மேகம் தசை நீர் பிரமிய மேகம் என்றும் அழைக்கிறார்கள். பித்தத்தால் வரக்கூடிய மேக நீர்களில் யானை கொழுப்பு மண நீரை அப்பிய மேகம் என்றும், கற்றாழை மண நீரை பித்த பிரமிய மேகம் என்றும், இனிப்பு நீரை மதுமேகம் என்றும், சுண்ண மண நீரை சவ்விரண மேகம் என்றும், பளிங்கு நீரை சாந்திர மேகம் என்றும், முயற்குருதி நீரை ஆர்க்க மேகம் என்றும் அழைக்கிறார்கள். ஐயத்தால் வரும் மேக நீர்களில் வசா நீரை ஐய நீர், வசாமேகம் நினமிதக்கும் நீர் என்றும், தெளி நீரை உத்தம மேகம் தூய்மை நீர் சோம நீர் என்றும், மூளை உருக்கு நீரை மூளை நீர் மச்சை மேகம் என்றும், இளநீர் ஆதிக்க மேகம் என்றும், கல் நீர் சுறாமேகம் என்றும், வெண்ணீர் சுக்கில நீர் தவள நீர் சுக்கில மேகம் என்றும், கழுநீர் உதக மேகம் என்றும், தேன் நீர் பிரச மேகம் என்றும், உப்பு நீர் சாரமேகம் என்றும், இறைச்சி நீர் தைத்திய மேகம் கழுவு நீர் கவுச்சி நீர் என்றும் அழைக்கப்படுகிறது. துவாலை என்ற பெயர் பெரும்பாட்டை குறிக்கின்றது. மேக நீர் கட்டிகளில் விப்புறுதி கட்டி கட்டிப்பிளவை என்றும், மடக்கு கட்டி அகல்பிளவை என்றும், அதோமுக கட்டி கூண்பிளவை என்றும், புத்திரதி கட்டி கூட்டுப்பிளவை என்றும் அழைக்கப்படுகிறது. செருக்கு நோயை மத நோய் என்றும், வெறி நோயை உன்மாதம் என்றும், மயக்க நோயை மூர்ச்சை என்றும் அழைக்கிறார்கள். வலிப்பு நோய்களில் முப்பினி வலியை குமரகண்டன் என்றும், குதிரை வலியை அமரகண்டன் என்றும், குரங்கு வலியை பிரம்மகண்டன் என்றும், முயல் வழியை முயலகன் என்றும், வில் வழியை தனுர்வழி என்றும் அழைக்கிறார்கள். ஐய நோய்களில் பெரு ஐய நோயை பூதசிலேஷ்மம் என்றும், கவலை ஐய நோயை விகாரசிலேஷ்மம் என்றும், சூதக ஐய நோயை சுரோனித சிலேஷ்மம் என்றும், துடைக்கும் ஐய நோயை அனித்திய சிலேஷ்மம் என்றும் அழைக்கிறார்கள். பெருநோய்களில் படர்தாமரை பெருநோய் புண்டரேகம், கொப்புள பெருநோய் விச்போடகம், சிறங்கு பெருநோய் பாமம், யானைத்தோல் பெருநோய் கஜசர்ம ஏகசர்மம், காது பெருநோய் கர்ணிகம், தோல் பெருநோய் சர்மம், சர்ம பெருநோய் கிரிட்டினம், அத்திக்காய் பெருநோய் அவதும்பரம், வளைய பெருநோய் மண்டலம், வலிப்பெருநோய் அபரிசம், சொறிப்பெருநோய் விசர்ச்சிகம், செம்படை பெருநோய் விபாதிகம், பன்றித்தோல் பெருநோய் கிடீபம், தோல்வெடி பெருநோய் சர்மதலம், தடிப்பு பெருநோய் தத்ரு, நாப்பெருநோய் சித்மா, புரைப்பெருநோய் சதாறு, வெண்படை பெருநோய் சுவேதம் என்றும் அழைக்கிறார்கள். நோய் எண்கள். சொட்டு நீர் இரண்டு வகைப்படும். மாந்த நோய், கல்லீரல் நோய், ஊழி நோய்கள் ஆகியன மூன்று நோய் எண்களை உடையன. உலைமாந்தை, மண்ணீரல், ஊதல் நோய், நீர்ச்சுருக்கு, குடல் பிடிப்பு, கல்லடைப்பு ஆகியன நான்கு நோய் எண்களை உடையன. செரியாமை சித்த மருத்துவத்தில் நான்கு என்றும், நோய் நாடல் இரண்டில் ஒன்பது என்றும் கூறப்பட்டுள்ளது. சிலர் செரியாமை ஆறு வகைப்படும் என்றும் கூறுகின்றார்கள். மற்ற நூலார்கள் ஊதல் நோயை ஒன்பது என்றும் கூறுவர். அதாவது தனி குற்றத்தால் வருவன மூன்று, கலப்பு குற்றத்தால் வருவன மூன்று, முக்குற்றத்தால் வருவன ஒன்று, நஞ்சால் வருவன ஒன்று, கட்டி அடிபடுதலால் வருவன ஒன்று. இறைப்பு நோய், இழைப்பு நோய், தமரக நோய், சுவையின்மை, விக்கல் ஆகிய நோய்கள் ஐந்து நோய் எண்களை உடையன. இதில் இழைப்பு நோயானது காற்றின் அளவாக நான்கும், மூட்டில் வருவன ஒன்றும் சேர்ந்து ஐந்து என்றும், குற்றத்தின் அளவாக வருவன ஏழும் சேர்ந்து பனிரெண்டு என்றும் கூறுகின்றார்கள். நீர்வேட்கை, பாண்டு, மூர்ச்சை, வெறிநோய், குரல் கம்மல் ஆகியன ஆறு நோயின்களை உடையது. இதில் பாண்டு நோய் ஐந்து என்றும், நஞ்சி பாண்டுடன் சேர்த்து ஆறு என்றும் கூறுகின்றார்கள். செருக்கு என்ற மத நோய் ஏழு நோயினை உடையது. சிலர் ஆறு என்றும் கூறுகிறார்கள். குருதியழல் நோய், குண்ம நோய், பெருங்கழிச்சல் ஆகியன எட்டு எட்டு வகைப்படும். இதில் குருதியழல் நோய் காற்றின் அளவாக நான்கு வகையாகவும் பிரிக்கப்படுகிறது. மூக்கடைப்பு ஒன்பது வகைப்படும். கீழ்வாய் நோய்கள், மேகநீர்கட்டிகள், வாந்தி ஆகியன ஒவ்வொன்றும் பத்து வகைப்படும். நோய் நாடல் ரெண்டில் வாந்தியானது பதினோரு வகை
என்று கூறப்பட்டிருக்கிறது. நினக்கழிச்சல் 11 வகைப்படும், இருமல் 12 வகைப்படும். யூகி முனி மேலும் 5 இருமல் வகைகளை கூறியுள்ளார். சன்னி 13 வகைப்படும், சிலர் 3 வகை என்றும் தேரன் சன்னியை 10 வகை என்றும் கூறுகின்றார். காமாலை 13 வகைப்படும், அம்மை 14 வகைப்படும், மேலும் 4 வகைகளும் உண்டு. சூளை 15 வகைப்படும், திருமூலர் நாடி போன்ற நூல்களில் சூளை 3 வகையாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. பெருநோய் வலிப்பு ஆகியன 18 வகைப்படும். நீரிணை பெருக்கல் நோய்கள் மொத்தம் 20, வாதத்தால் வருவன 4, பித்தத்தால் வருவன 6, கபத்தால் வருவன 10. வெள்ளை நோயும் மூல நோயும் 21 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மூல நோயை தேரன் 10 என்றும் கூறுகின்றார். சிலர் மூல நோயை நோய் வரும் வழியால் 2 என்றும் பின்னர் ஒவ்வொன்றும் 4 என்றும் பிரிக்கின்றார்கள். பெருவயிறு நோய் 32 வகைப்படும். ஒரு சிலர் பெருவயிரை 8 வகையாகவும் பிரிக்கிறார்கள். சுரம் 64 வகைப்படும், தன்வழி சுரம் 52, புறவழி சுரம் 12. மேலும் 64 வகை சுரத்தை வாதத்தால் வருவன 20 என்றும் பித்தத்தால் வருவன 24 என்றும் கபத்தால் வருவன 20 என்றும் பிரிக்கின்றார்கள். வாதம் 80, பித்தம் 42, கபம் 21 என்று யோகி முனிவர் கூறியிருக்கிறார். சிலர் பித்தத்தை 40 என்றும் கபத்தை 20 என்றும் கூறுகின்றார்கள். 80 வகையான வாத நோய்களும் உறுப்புகளின் வாயிலாக வரும். நோயின் ஒன்று உடைய உறுப்புகள் மயிர், நெற்றி, நாக்கு, தாள்கள், தோல், மார்பு, மூளை, விலா, கை, முள்ளந்தண்டு, முதுகு, நீர்ப்பை, குறி, முழங்கால், முண்டம், நிறம், குருதிக்குழல், மனம். நோயின் இரண்டு உடைய உறுப்புகள் மூக்கு, வாய், பற்கள், கழுத்து, விரல்கள், கீழ்வாய், விரை, இடுப்பு, செந்நீர். மூன்று உடைய உறுப்புகள் தலை, குரல்வளை, நரம்பு. நான்கு உடைய உறுப்புகள் கன்னம், காது, குடல், தொடை. ஆறு உடைய உறுப்புகள் கண், கால். வலிநோயின் 7 உடைய உறுப்பு உடலாகும். நோய்களின் தீரும் தீராத நிலைகள் வாதசுரம் 20 8 தீராது, பித்தசுரம் 24 10 தீராது, கபசுரம் 20 9 தீராது. அம்மை நோயில் தீராத லட்சணம் கொப்புளம் சீக்கிரம் உண்டாகி மறைதல், முத்துக்கள் மச்சங்களைப் போல் கருத்தல், பெரியம்மை கொப்புளங்கள் உடல் முழுவதும் பரவுதல், கொப்புளம் வெடித்து சீல் சுரம் ஆகியன உண்டாகி முப்பினி குறிகணம் தொடருதல். குரல் கம்மல் நோய்களில் முக்குற்ற இழைப்பு நினக்குரல் கம்மல்கள் தீராது. குருதியழல் நோய்களில் இருநோக்கு அளவிலா நோக்கு குருதியழல்கள் தீராது. இருமல் நோய்களில் வலி, ஐயம், வலியழல், அழலையும் முக்குற்ற இருமல்கள் தீராது என்று யூகிமுனி மற்றும் நோய்நாடல் 2 வலி, ஐயம், முக்குற்ற இருமல்கள் தீராது என்று சித்த மருத்துவத்திலும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இரத்த கஞ்சா இருமல்கள் தீராது. வலி இறைப்பு மட்டுமே தீரும், அழல் உலைமாந்தை மட்டுமே தீரும், ஐய மாந்தம் மட்டுமே தீரும். வாத பித்த கப தமரக நோய்கள் எளிதில் தீரும், முக்குற்ற தமரக நோய் அருகில் தீரும், புழுத்தமரக நோய் தீர்வது மிக கடினம். வாத பித்த கப சுவையின்மைகள் எளிதில் தீரும், முக்குற்ற சுவையின்மை மருந்தால் தீரும், மனக்கலக்க சுவையின்மை மனக்கலக்கம் நீங்கினால் மட்டுமே தீரும். முக்குற்ற இரச நீர்வேட்கைகள் தீராது, கப முக்குற்ற செரியாமைகள் தீராது. வலி அழல் செரியாவிக்கல்கள் எளிதில் தீரும், ஐயவிக்கல் தகுந்த மருந்தால் தீரும், முக்குற்ற விக்கல் தீராது. முக்குற்ற மலவாந்திகள் தீராது என்று நோய்நாடல் 2, முக்குற்ற மலவாந்திகளுடன் சில சூழ்வாந்திகளும் தீராது, குருதி வாந்தி நாள்பட்டு தீரும், மற்றவை தக்க மருத்துவத்தால் தீரும் என்று சித்த மருத்துவத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. வாத ஐய சன்னி குண்மங்கள் தீராது, குண்மக்கட்டிகள் பெரியதானால் தீராது, குண்ம நோயுடன் விக்கல், இறைப்பு, மேல் மூச்சு, இரத்த வாந்தி, மார்பு நோய் ஆகியன வந்தால் தீராது. ஆம ஐய நிதம்ப உக்கார குண்ம முறி சூளைகள் தீராது,
மற்றவை தீரும். வழி மண்ணீரல் மட்டுமே தீரும், அழல் கல்லீரல் மட்டுமே தீரும். நஞ்சி வெளுப்பு தீராது, முக்குற்ற சோபை தீராது, ஏறு வீக்கம் தீராது, இறங்கு வீக்கம் தீரும். பலமுறை வீங்கி வடிந்தால் அந்த வீக்கம் தீராது. தோல் வெடித்து நீர் கசிந்தாலும், திடீரென வீக்கம் வற்றினாலும் அது தீராது. காமாலை நோய்களில் வலி, முக்குற்ற, அழகு, செங்கமல, கும்ப, குன்ம காமாலைகள் தீராது. பெருவயிறு நோயில் வலி, அழல், வலுவை, நழுவை, நீராம்பல், ஊராம்பல், வெப்புப்பாவை, மேல்கவிசை, சூல், நஞ்சு, பாண்டு, சோபை, காமாலை, உதர, வல்லை, ஆமை ஆகிய பெருவயிறுகள் தீரும், மற்ற பெருவயிறுகள் தீராது. நான்கு வகை குடல் பிடிப்புகளுமே தீராது. பித்த சுர அதிசாரங்கள் மட்டுமே தீரும். பய அல்லது துக்க அதிசாரம், குருதி கழிச்சலினுடைய தீரும் தீராத நிலைகள் கூறப்படவில்லை. மற்ற பெருங்கழிச்சல்கள் தீராது. ஐய, முக்குற்ற, குண்ம, எரிச்சல் கிராணிகள் தீராது, மற்றவை தீரும். மூல நோய்களில் முக்குற்ற, வினை, ஐய, குத, சிறு, செண்டு, ஆழி, தமரக, சீல் மூலங்கள் ஒன்பதும் தீராது, மற்றவை தீரும். மேகநீர் நோய்களில் தீரும் தீராத இலக்கணத்தை நோய் நாடல் இரண்டும் சித்த மருத்துவமும் இருவேறு கருத்துக்களை கூறுகின்றது. ஆனால் யூகி முனி பாடலின்படி நோய் நாடல் இரண்டில் கூறப்பட்டதே சரியானதாக இருக்கின்றது. அதாவது, நோய் நாடல் இரண்டில் வாதத்தால் வருவன தீராது, பித்தத்தால் வருவன கஷ்டத்தில் தீரும், கபத்தால் வருவன எளிதில் தீரும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் சித்த மருத்துவத்தில் வாதத்தால் வருவன தீரும், பித்தத்தால் வருவன கஷ்டத்தில் தீரும், கபத்தால் வருவன தீராது என்று கூறப்பட்டிருக்கிறது. முக்குற்ற கல்லடைப்பு மட்டும் தீராது. வலி, ஐய, நீர் சுருக்குகள் மட்டும் தீராது. மேகநீர் கட்டிகள் கழுத்தின் பின்புறத்து மேல்புறம், அதாவது சுப்பீரியர் டு தி பேக் ஆஃப் தி நெக் என்ற இடத்தில் வந்தால் நிச்சயம் தீராது. நடுமுதுகில் வந்தாலும் தீருவது கடினம். மண்டையில் அடிபட்டால் வரும் வெறி நோய், அதாவது உன்மாதம் என்ற பைத்தியம் தீராது. கண்விழி பிதுங்கி கை கால் நடுங்கி சொல்லு வடிந்தால் அந்த உன்மாதம் தீராது. ஐய, முக்குற்ற, மயக்க நோய்கள் தீராது. பெருநோய்களில் கொப்புள, சிரங்கு, யானைத்தோல், கரு, அத்திக்காய், தடிப்பு, நா, பன்றித்தோல், புரை, தோல் பெருநோய்கள் தீரும் என நோய் நாடல் இரண்டு மற்றும் சிறப்பு மருத்துவத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இவை தீராது என சித்த மருத்துவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீரும் இலக்கணத்திலும் ஒரு சிறிய கருத்து வேறுபாடு உள்ளது. என்னவெனில், நோய் நாடல் இரண்டில் சிரங்கு பெருநோயும், சித்த மருத்துவத்தில் தோல்வெடி பெருநோயும் கூறப்பட்டுள்ளது. முதலில் நோய்களின் வேறு பெயர்கள். சுரம், காய்ச்சல், வெம்மை, வெப்பு, காந்தல், காங்கை, சூடு, தழல், அனல், பிறப்பிலும் இறப்பிலும் தொடரும் நோய்.